வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மலையாள நடிகர் நிவின் பாலி மீதான பாலியல் புகார் பொய்யானது என போலீஸ் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. நீதிமன்றத்தில் போலீஸ் தாக்கல் செய்த விசாரணை அறிக்கை மூலம் தெரிய வந்தது என்ன? மலையாள திரையுலகில் பட வாய்ப்பு தேடி வரும் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்படுவதாக வெளியான ஹேமா கமிட்டி ஆய்வறிக்கை இந்திய திரையுலகையே உலுக்கியது. இதன் பிறகு நடிகைகள் பலர் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல்களை பகிரங்கமாக பொதுவெளியில் பேசியும் காவல் நிலையத்தில் புகாரளித்தும் வந்தனர். இந்த புகார்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். அந்த வகையில் எர்ணாகுளம் மாவட்டம் நேரியமங்கலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் புகார் ஒன்றை அளித்தார். அதில் பட வாய்ப்பு தருவதாக கூறி வெளிநாட்டில் வைத்து நிவின் பாலி உள்ளிட்ட 6 பேர் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக தெரிவித்தார். துபாயில் உள்ளது ஹோட்டலில் போய் இருந்ததும் போகையும் அப்படி எனிக்கொரு நல்ல அனுபவம் அல்ல உண்டாயது. அதுசேஷம் ஞாபகம் ചെറിയ இஷ்யூஸ் உண்டாயப்போ പുള്ളിയുടെ ഗുണ്ടകൾ എന്നുള്ള പേരിലാണ് നിവിൻ പോളി, ബിനു, ബഷീർ, കുട്ടൻ എന്നിവരെ പരിചയപ്പെട്ട് എന്നെ ഒരു 3 ദിവസം റൂമിൽ ലോക്ക് ചെയ്ത് ശാരീരികവും മാനസികവുമായ പീഡനങ്ങൾ അനുഭവിക്കേണ്ടി വന്നത്. அவரது புகாரை பதிவு செய்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதனை எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள ஊனுக்கல் காவல் நிலையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அதன் அடிப்படையில் நிவின் பாலி உள்ளிட்ட 6 பேர் மீது பிணையில் வர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. நான் போராடும் இது பயங்கர பீடன கேஸ் பிரதி என்னக்கு செய்யுனதி முன்னே இதை குறித்து நீங்கள் அன்வேஷிக்கிறவரானோ அப்போ நீங்களும் இது ஒரு சத்யாவஸ்த அன்வேஷிக்க பற்றுமெங்கு அன்வேஷிச்சு செய்த ரிக்வஸ்ட் ஆன. பசே இல்லங்கிலும் குழப்பமில்ல, ஞான் போராடான தீர்மானிச்சிருக்கேன். நிவின் பாலியின் நண்பரும் இயக்குனருமான வினீத் ஸ்ரீனிவாசன் பாலியல் புகார் அளிக்கப்பட்ட தேதியில் நிவின் பாலி தன்னுடன் வருஷங்களுக்கு சேஷம் படப்பிடிப்பில் இருந்ததாக தெரிவித்தார். மேலும் நடிகை பார்வதி கிருஷ்ணா மற்றும் பகத் மானுவல் ஆகியோர் வருஷங்களுக்கு சேஷம் படப்பிடிப்பில் நிவின் பாலி தங்களுடன் இருந்ததாக புகைப்படத்தை வெளியிட்டு அவருக்கு ஆதரவாக பேசினர். இதையடுத்து நிவின் பாலியின் பயணச்சீட்டு விவரங்கள், அவரது கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சேகரித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தினர். புகார் கூறிய பெண்ணிடமும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது. முழுமையான விசாரணைக்கு பின் கொத்தமங்கலம் மாவட்ட நீதிமன்றத்தில் எர்ணாகுளம் டிஒய்எஸ்பி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் குற்றம் சாட்டிய பெண் குறிப்பிட்ட தேதியில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நிவின் பாலி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிவின் பாலிக்கு எதிரான குற்றச்சாட்டில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட அவரது பெயர் எஃப்ஐஆரில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நிவின் பாலி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கு ஆதரவாக இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார்.